மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் ஆட்சிக்கு நடந்தது போன்று தமிழகத்திலும் நிகழும் என்றும் ஸ்டாலின் மருமகன் தலையீடு அரசின் எல்லா துறைகளிலும் உள்ளது என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் பாஜக மாநில இளைஞர் அணி செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அமைச்சர்கள் உடல் குறித்த அடுத்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். சார், பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இப்ப எல்லோருமே சொல்றது முதலமைச்சரனுடைய மருமகன் அவருடைய தலையீடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. பெரியவங்களை போய் பாருங்க, ஆடிட்டரை போய் பாருங்க, இவங்களை போய் பாருங்க, இது நிறைய பிசினஸ் மேன் எல்லா இடத்துலையுமே சொல்ற ஒரு சாதாரண கருத்து. சென்னையை பொறுத்தவரை கேபிட்டல் சிட்டியில அது வந்து இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 16 மாதங்கள்ல நாம் செய்யக்கூடிய தவறுகள் அடுத்து வர ஆரம்பிக்கும். 3 ஆண்டுகள் முடியும் பொழுது எல்லாம் வெளியே கொப்பளிக்க ஆரம்பிக்கும். இது சிவசேனாவுடைய ஆட்சிக்கு நடந்தது, எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் கூட அதுதான் நடக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து.